அடிப்படையில் மதுரையில் மாநாடு நடத்துகிறாங்க. ஒரு சாதி சமுதாயம் சார்ந்த வாக்கு வங்கியை வைத்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு விமர்சனங்களை உடைத்து எரியும் விதமாக ஒரு மதுரையில் மாநாடு. சமீபத்தில் தான் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் இருவரும் சேர்ந்து அவர்கள் பலத்தை எல்லாம் காட்டினால் கூட அந்த தென் மாவட்டங்களில் ஒரு மாநாடு, மிக எழுச்சி மாநாடு என்று அவங்க நடத்துகிறாங்க. அதிமுகவை ஒருங்கிணைத்து ஒரு எழுச்சியை உருவாக்கி ஒரு மூன்றாம் அத்தியாயத்தை தொடங்குமா? நீங்க சொன்னதுல ஒரு சமுதாய பிரதிநிதியாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்பது அல்ல பிம்பம். 10.5% இட ஒதுக்கீட்டுல வன்னியர் சமுதாயத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார். ஆனால் அந்த ஆதரவு என்பது அதனுடைய பலன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு செல்கிறது. ஆனால் அதனால் பாதிக்கப்பட்ட சமுதாயங்கள், முக்குளத்தூர் சமுதாயம் உள்பட திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறது. அந்த எதிராக இருக்கிற அந்த சமுதாயத்தை அந்த பகுதியில் ஈர்த்தெடுக்கிற விதமாக, அவர்களையும் தன் பக்கம் கொண்டு வருகிற விதமாக இந்த மாநாடு அமைகிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் வந்து பார்க்கப்படுது, ஒன்று. இரண்டாவது, இதற்கு முன்பு அம்மா அவர்கள் காலத்துல 96 சட்டமன்ற தேர்தலில் தோற்றதற்கு பிறகு 98 திருநெல்வேலியில ஜனவரி மாதம் ஒரு மாநாடு நடத்தினாங்க. அது சட்டமன்ற தேர்தலில் மிக ஒரு படு தோல்வியை சந்தித்த அந்த இயக்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை, 98 ஒரு நல்ல வெற்றியை அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெறுகிற ஒரு நிகழ்வாக அந்த மாநாடு அமைந்தது. 86 இதே மதுரையில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மாநாடு நடத்துறார் மதுரையில. அந்த மாநாட்டில் தான் அந்த செங்கோல் கொடுக்கிற அந்த படம், அந்த நிகழ்வு, இவர்தான் அதிமுகவின் அடுத்த தலைமை என்பதை உணர்த்துகிற விதமாக அந்த மாநாடு அமைந்தது. ஆனால் இன்றைக்கு நடக்கிற இந்த மாநாடு எதை உணர்த்துவதற்காக நடக்கிறது என்று பார்க்கிற பொழுது, பாரதிய ஜனதா கட்சி இடத்துல கூட்டணிக்கு நாங்கள் தான் தலைமை தாங்குவோம், அண்ணாமலையோ பாஜகவோ அல்ல என்பது ஒரு நோக்கம். அடுத்தது ஓபிஎஸ் தினகரன் போன்றவர்களை புறக்கணித்து விட்டு நாங்கள் மட்டுமே அதிமுக என்பதை நிலைநிறுத்துவதற்காக நடைபெறுகிற மாநாடு என்கிற அளவுல வந்து இது துவக்கப்பட்டு, இப்ப சமீபத்துல அந்த செய்தி இன்னும் அதிகாரப்பூர்வமாக பத்திரிகை சமூக வலைதளங்கள்ல வந்து வருது. திரு சவுக்கு சங்கர் என்கிற அந்த பத்திரிகையாளரை அதிமுகவினுடைய தேர்தல் பணிக்குழுவினுடைய ஆலோசகராக நியமித்து திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார் என்கிற ஒரு ஒரு அவருடைய ஒரு அறிவிப்பு என்று இப்ப சமூக வலைதளங்கள்ல சற்று நேரத்துக்கு முன்பு இல்ல அந்த அந்த அறிக்கையை நானும் பார்த்தேன். உறுதி செய்யப்பட்ட அறிக்கையா அது? அது அதிகாரப்பூர்வமாக அவர்களுடைய பக்கத்துல அவங்க அந்த அறிக்கையை அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்களா? சவுக் சங்கர்களே ட்விட்டர்ல போட்டிருக்காரு. சமூக வலைதளங்கள்ல எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து இருக்கு. இல்ல அது அதுல அது குறித்து சந்தேகங்கள் இருக்குது கேசி பழனிசாமி. அதிமுகவின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல அது வரல. இல்ல அதுதான் உங்க மூலமாக நான் தெரிவித்துக் கொள்வது என்பது, எடப்பாடி பழனிசாமி அது உண்மையான செய்தியா தவறான செய்தியா என்பதை வெளிப்படுத்த உடனடியாக அவர் வெளிப்படுத்த வேண்டும். ஏன்னா அதிமுக என்பது பதவி வரும் பொழுது பணிவு வர வேண்டும் தோழம், இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதுல பயன்படுத்தி இருக்கிற சில வாசகங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமா இது அதிகாரப்பூர்வமானது அல்ல என்பதாகத்தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அதிகாரப்பூர்வமாக இல்ல இல்ல திரு கேசி பழனிசாமி, அதாவது ஒரு பெரிய மாநாடு நடக்குது, சமூக வலைதளத்துல யாரோ ஒரு போட்டோஷாப் பண்ணி போட்ட ஒரு அறிக்கையை வைத்து நாம் பேசுவது சரியாக இருக்குமா? சவுக்கு சங்கரை நியமிச்சார்கள் அப்படின்றதெல்லாம் வந்து அது அதிகாரப்பூர்வமா வந்துச்சுன்னா நாம் பேசலாம். நான் அடிப்படையில் நீங்க சொல்ற ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கிறேன். நீங்க சொல்ற ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கிறேன். ஒன்று, பாஜகவுக்கு பலத்தை நிரூபிக்குது, தமிழ்நாட்டில் நான் தான் பெரிய கட்சி அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கான ஒரு யுக்தி. இன்னொன்று, அதிமுகவை நாங்கள் தான் அதிமுக, இன்மை எங்க எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக, இதை தாண்டி வேற யாரும் இல்லை அப்படின்ற ரெண்டு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் ரெண்டுமே ஒரு மிக அதை நிரூபணம் செய்து விட்டார்னா பெரிய விஷயம் தானே? அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா வரிசையில் எடப்பாடி பழனிசாமி வந்துருவார் இல்லையா? அதாவது நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் தனியாக ஒரு இயக்கம் கண்டு அந்த இயக்கம் தேர்தலில் நின்று வெற்றி பெறுகிற ஒரு இயக்கமாக அவர் உருவாக்கினார். அதனால் அதிமுக தலைவர்களால் தொண்டர்களால் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அம்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் சேவல் சின்னத்துல நின்று ஆட்சி அமைக்காவிட்டாலும் குறைந்தபட்சம் எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தை பெறுகிற வகையில வெற்றி பெற்றார்.
அதனால அவரை அதிமுக தலைவராக அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை இரட்டை இலை சின்னம் அதிமுக என்கிற கட்சி இவரை முதலமைச்சராக அமர வைத்து இந்த கட்சியினுடைய தலைவராக சர்வ முடிவுகளையும் எடுக்கிற அதிகாரம் படைத்தவராக இவர் கையில ஒப்படைத்ததற்கு பிறகு தொடர்ச்சியா 8 தேர்தல்கள்ல தோல்வி அடைந்திருக்கிறது. அப்ப எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்பது பலமான வலிமையான ஒரு இயக்கம், அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கும் மிக வலிமையாக இருக்கிற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு பலகீனமான ஒரு தலைவராக தொடர்ச்சியாக அதிமுகவை ஒருங்கிணைக்கிறது. இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய மாநாடை தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒரு பட்டி தொட்டிலையும் அதை விளம்பரம் பண்ணி அவங்க அது மக்களை கூட்டி சேர்க்கிறாங்க. இத்தனைக்கும் வந்து தென் மாவட்டங்கள்ல மதுரையில மாநாடு, மத்தபடி திருச்சியில தான் எல்லா முக்கிய கட்சிகளும் மாநாடு நடத்தும், ஆனா மதுரையில நடத்துறாரு. அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு பலகீனம் நீங்க சொல்றீங்க, அது தொடர்ந்து பேசலாம் திரு கே சி பழனிசாமி. இதற்கு முன்னதாக நீங்க சொன்ன ஜெயலலிதாவின் உதாரணம், எம்ஜிஆர் உதாரணம் எல்லாம் அன்னைக்கு இருந்த அரசியல் களம் வேற. இன்னைக்கு ஈவன் மேனேஜ்மெண்ட் வந்துருச்சுல, மக்களை கூட்டி சேர்ப்பது, ஊடகங்களை வந்து அதை பிரமிக்க வைப்பது, இப்படின்ற விஷயமா மாறிடுச்சுல. இது எல்லா கட்சிக்கும் எடுத்துக்கோங்க. எதிர்கட்சி தலைவராக வந்தார், ஆனால் ஆளுநர் கட்சியாக ஒப்படைக்கப்பட்ட அதிமுக அடுத்தடுத்து 8 தேர்தல்களில் தோல்வி அடைந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர் தலைமை வந்து ஒரு பலவீனம் சொல்றாரு. ஈவன் மேனேஜ்மெண்ட் செய்கிறார் எடுத்துக்கணும். அரசியல் என்பது ஈவன் மேனேஜ்மெண்ட் அல்ல, அரசியல் என்பது சித்தாந்த அடிப்படையில் மக்கள் நலன் சார்ந்த தொண்டர்களை ஒருங்கிணைக்கிற செயல் தான் அரசியல். சரி, திரு கே சி பழனிசாமி நீங்க நல்லா தெரியும் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா எல்லா கட்சிகளும் மாநாட்டுல ஆளு சேர்க்கிறாங்கன்னா அதற்கு பணம் கொடுக்கறாங்கன்ற புகார் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்குதா இல்லையா? அவர்களுக்கு உணவு பரிமாறப்படுதுன்ற புகார் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்குதா? சித்தாந்தம் கொள்கை இதெல்லாம் பேசிதான் கூட்டம் சேர்க்கிறாங்கன்ற ஒன்று இருக்குது. நான் தொடர்ந்து பேசுறேன் கே சி பழனிசாமி. அடுத்து வந்து மாநாடு நடத்துற கட்சி எல்லாம் தேர்தலில் வெற்றி பெற்று இருக்கிறதா? அரசியல் என்பது தேர்தல்களில் பெறுகிற வெற்றியின் அடிப்படையில் தான் ஒரு தலைவர் தர நிர்ணயம் செய்யப்படுகிறது.